நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது இரண்டு முப்பது மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளிகை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பன்னிரண்டு சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி என்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் என்று அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் என்று அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி எட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் அபிட்டம் மேஷம் மேஷம் ராசினியர்கள் இந்த நாள் மிகவும் மகத்துவமான நாளாக இருக்குங்க உங்களுக்கு மன விரக்தி இருந்து கொண்டே இருக்கும் மனதிற்குள் குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்வது எது செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் மேஷம் ராசினியர்கள் அடுத்தவர்களை குறை சொல்வதை நிறுத்தி கொண்டாலே உங்களுக்கான பாதி பிரச்சனைகள் திறந்துவிட்டுக் கொடுங்க என்ன ஒன்று குழப்பத்தின் காரணமாக யாரையாவது நீங்க கொண்டே இருப்பீர்கள் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த நாள் நீங்க கொஞ்சம் அற்புதமாக பொறுமையாக நிதானமாக காய் நகர்த்துவது நல்லது தன வரவு சீராகத்தான் இருக்குங்க நூதன பொருள் சேர்க்கை வாங்குவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தார் சொல்வதை மறுத்து பேச வேண்டாம் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட பாருங்கள் உங்களுக்கு உள்ள பிரச்சனையே முன்கோபம் முன்கோபத்தை தவிர்த்து விட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாகும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க அதே போல் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டுதான் சரியாகும் தயவு செய்து யாரிடமும் நீங்க கோபப்பட வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே முதலில் அந்த எண்ணத்தை மாற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தேற கொடுங்க டென்ஷனையும் குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சலும் நீங்க ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் உண்டாகும் உற்றார் உறவுகளிடம் இன்று நிதானமாக நடந்து கொள்வது நல்லது கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகுங்க முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தான் செய்கின்றது பார்த்து பக்குவமாகத்தான் நீங்க காய் வெற்றி பெற வேண்டியிருக்கும் நினைத்த காரியங்களை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் கேலி கிண்டல் பயிற்சிகளுக்கு உள்ளாக வேண்டாம் பெண்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம் என்று காதலை பொறுத்தவரை குழப்பமான காதலி மிஞ்சும் காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள் அது வெற்றியை கொடுக்கும் என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது கல்விக்காக முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும் மாணவர்கள் உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க என்ன ஒன்று காலில் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள் அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய வேண்டும் பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பிரௌன் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இந்த நாள் காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும் என்ன ஒன்று அடைவீர்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனம் வேண்டாம் உங்களுடைய பொறுமையை நீங்க இழந்து விட வேண்டாம் சம யோசித்த புத்தியால் சாதனை படைக்க முடியுங்க தனவரவை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவதற்கு பொறுமை அவசியம் பார்த்துக் கொள்ளுங்கள் பரணி இந்த நாள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் தனவரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க பெரு முயற்சிகளுக்கு பின்னர் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும் வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிக நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளிலாம் தலையிட வேண்டாம் யாரை பற்றியும் நீங்க தூற்றுதலும் ஏலி கிண்டல் பெச்சுகளும் பேச வேண்டாம் நிதானம் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள் கொடுமானவரை அலைச்சல் தரும் வேளையில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம் கிருத்திகை உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க பொது பிரச்சனைகளை தயவு செய்து தலையிட வேண்டாம் இன்று சம யோசித புத்தியால் எதில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கோங்க சோதனைகளை சாதனையாக மாற்ற முடியும் என்ன ஒன்று நீங்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் செய்து நேரத்தை தயவு செய்து வீணடிக்க வேண்டாம் உடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள் சிறிது சிறிதாக முன்னேறி செல்லுங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்று நீங்க தயவு செய்து பொது பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது தெய்வீக சிந்தையை இன்று அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது முடியும் பட்சத்தில் ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களும் ஒரு பக்கம் பெறக்கூட்டுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும் திருமண பேச்சுக்கள் கை கூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும் அடுத்தவர் கூறுகின்ற ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள் இன்று வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதை கொடுங்க உங்களுடைய பேச்சுக்கும் அடுத்தவர் கண்டிப்பாக கேட்கக்கூடும் செவி சாய்க்க கூடும் உறவு இடம் ஏற்பட்ட விரிசலம் வருகி செல்லக்கூடும் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடங்க எல்லோருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செய்து கொடுப்பீர்கள் நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும் பெண்கள் என்று ருசியான உணவுகளை உண்டு மகிடுவீர்கள் சமையல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும் பெண்கள் என்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிவர்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கும் செய்து கொடுப்பீர்கள் பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கொடிவிடுங்க காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படும் என்று காதலை பொறுத்தவரை வீண் விவாதமும் பேச்சுக்களும் வேண்டாம் கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும் காதல் வெற்றி பெறுவதற்கு பொறுமை மட்டுமே ஜெயிக்கும் அமைதியை நிலநாட்டுங்கள் என்று மாணவர்கள் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருங்கள் நன்கு படியுங்கள் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க பொருளாதாரத்தின் மூலம் உங்களுக்கு கல்வி சிறப்பாக அமையக்கூடுங்க அது மட்டுமில்லை பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படிப்பு மட்டுமே படியுங்கள் முன்னேறி செல்லுங்கள் முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருதியை உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடும் குடும்ப உறவுகள் என்று பலப்படக்கூடும் எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் இன்று வந்து சேரக்கூடும் துணிவும் தன்னம்பிக்கை மீட்டு கூடிவிடும் திருமண பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கும் என்று அவ்வப்போது ஞாபக வெளிப்பட கொடுங்க மந்த நிலையும் கொடுங்க அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் ரோகிணி புத்தி குருமையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவீர்கள் முடிவுகள் இருக்க கொடுங்க சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும் தன்மைக்குடன் எதிலும் ஈடுபடக் கூடுங்க எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் இன்று பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் வேண்டாத பொருட்கள் மீது தயவு செய்து முதலீடுகள் செய்ய வேண்டாம் மற்றவருக்கு உதவி செய்யணும் என்று பணவெரியம் செய்ய வேண்டாம் நண்பருடன் சேர்ந்து பணவெரியம் செய்வதையும் இன்று நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும் மிருக சிரிசம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் ஆலய வழிபாட்டை இன்று மேற்கொள்ளக்கூடிய சூழ் இருக்கும் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள் ஆனந்தம் கண்டிப்பாக வரக்கூடுங்க மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க முகப்பொலிவும் அழகம் கூடிவிடுங்க என்ன ஒன்று அவ்வப்போது ஞாபகம் அருந்தி இருக்குங்க எடுத்த பொருளை வேறெங்கையே வைத்து விட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள் நகை பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் அது போதுங்க மிதுனும் மிதுனும் ராசினியர்கள் உங்களுக்கான பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும் தெய்வ சிந்தனை என்று மெழுங்கு கொடுங்க தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகிவிடும் பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக என்று முடிவு கட்டிப்பீர்கள் மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்வீர்கள் தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இன்று செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும் வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும் நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு செலவும் இருக்குங்க சுற்றி இருப்பவர்களை நீங்க கண்டிப்பாக மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் தான் பெரியவர் என்ற குணத்தை தயவு செய்து மாற்றிவிட வேண்டும் அது என்றுமே நல்லது இல்லைங்க கூட்டத்தை முழுவதும் நம்பாமல் கூட இருப்பவர்களில் ஒரு சிலர் உண்மையாக இருப்பார்கள் அவரை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் நீங்க கைவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் எந்த ஒரு பணியும் கொடுக்கும் பொழுது தயவு செய்து யோசித்துக் கொடுப்பதும் நல்லது கொடுக்கல் பாங்கல் சரணமான நிலையில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் தக்க சமயத்தில் நண்பர்களும் அமைய கொடுங்க அந்த நண்பர்கள் மூலம் புது புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க இந்த நாள் உங்களுக்கு புதிய நண்பர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை சமாளித்து வெற்றி பெறலாம் காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் என்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள் நிர்வாகத்தை சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி கொள்வீர்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசிய மகிழ்வர்கள் பெண்கள் என்று சிரித்த முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கோங்க வேலை இல்லாமல் தவித்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க மாணவர்கள் படியுங்கள் முன்னேறி செல்லுங்கள் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் அது ரொம்ப முக்கியம் சந்தேகம் இருந்தால் உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள் வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்காகவே கடுமையாக ஒழியுங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீள நேரத்தில் ஆடிய நீ வேண்டும் கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க இருந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் கரும் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் சொன்ன சொல்லை இன்று எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள் வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் நண்பருடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் நேற்றைய பிரச்சனை என்று நல்ல முடிவை கொடுக்குங்க திருவாதிரை தெய்வீக சிந்தனை மேலோங்க கூடும் தாய் தந்தையாருடன் சிறிய வாக்குவாதம் வந்து செல்லுங்க பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள் எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை நல்ல நல் நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் அது போதும் பூசம் எதிலும் நீங்க யோசித்து செயல்படுவது மிக நல்லது குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருங்க தெய்வீக சிந்தனையும் மேலோங்க கூடும் தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கழித்தாகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க வீடு கட்டும் முயற்சி உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப நலனுக்காகவே என்று நீங்க கண்டிப்பாக பாடுபடுவீர்கள் கடகம் கடகம் ராசினியர்கள் என்று சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்ததையும் சரிப்படுத்தி கொடுக்கும் இறை வழிபாட்டினால் நலம் காண்டி நாளாகவும் இருக்கக்கூடும் தொட்டதும் ஒரு பக்கம் துளங்க கொடுங்க வரவும் தாராளமாக கொடுங்க பேச்சில் உங்களுக்கு கனிமம் என்று பிறக்கக்கூடும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முன்வறிவீர்கள் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கெழுத்திடுவார்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும் வருமானம் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் என்று ஏற்படக்கூடும் இறை வழிபாட்டினை முழுமையாக நம்புங்கள் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் மூட நம்பிக்கைகளில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பெண்கள் கூடுமானவரை கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள் ருசியான உணவை உண்டு மகிழவீர்கள் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வருவாங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது சமாளித்து வெற்றியை நோக்கி செல்லும் காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம் முடிவுகளை மட்டும் தெளிவாக இடுங்கள் என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியுங்க துறையிலும் சாதிக்க முடியுங்க கலைத்துறையிலும் ஆர்வம் கொள்ள முடியுங்க எல்லா வகையிலும் உங்களால வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குங்க இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி நீ வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று இறை வழிபாட்டினால் நன்மை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும் திருமண முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் பேச்சிலும் உங்களுக்கு கனிவு பிறக்க கொடுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் எழுதிடுவார்கள் நண்பர்களுடைய கூட்டணி கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் கௌரவமான பதவிகளும் தேடி வரக்கூடும் பூசம் ஆலய வழிபாடு மகிழ்ச்சி கொடுக்குங்க திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் தனவரவை தாராளப்படுத்திக் கொள்வீர்கள் தொட்டது ஓரளவு துலங்கும் அழகாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆயில்யம் இன்று வீட்டுத் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து கொள்வீர்கள் இன்று கேட்டிடத்தில் பண உதவியும் கிடைக்கக்கூட்டும் மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூட்டும் தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூட்டும் புதிய ஒப்பந்தங்களால் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூட்டும் கௌரவமான பதவிகள் இன்று கிடைக்கக்கூடுங்க பேச்சிலும் இன்று கனிவு பிறக்க கூட்டும் இந்த நாள் உங்களுக்கு பொறுமையின் சீக்கிரமாக காண முடியுங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்கென்று நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக வாகனம் கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டிப்பீர்கள் வருமானம் ஓரளவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்குங்க பங்கு சந்தையில் கூட லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் புதிய முயற்சிகள் மூலம் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் இல்லைங்க இன்றைய திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை நீங்க பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் குறைந்து குறைந்துவிடக்கூடும் உடன் இருப்பவரின் ஆதரவுகளால் வேலை பலவையும் குறைத்துக் கொள்ள முடியும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க இந்த நாள் உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க எதன் நினைத்தும் கவலைப்படாதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்வீர்கள் வாழ்க்கையில் நீங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் பெண்கள் இன்று அவசரப்பட வேண்டாம் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் கொடுங்க பெண்கள் சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும் தோழிகளுடன் சிரித்து பேசி நேரம் கழிக்க முடியும் வேலை இல்லாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் சிம்மராசினியர்கள் காதலுக்காக கொஞ்சம் எந்த ஒரு முயற்சியும் இப்பதைக்கு செய்ய வேண்டாம் கொடுமானவரை கோபமான பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் அது போதும் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள் கல்வியில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள் லட்சிய நோக்கடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் சிறு வயது முதலே ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் கொள்ள வேண்டும் எதையும் சரிபார்த்து நீங்க அதில் ஈடுபட வேண்டும் முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் நீ வேண்டும் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நிகழ்ந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது கை கொடுக்குங்க கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் புதிய முந்திரீடுகளை செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள் வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கோங்க எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் கெடுபிடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பூரம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும் வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக்க கூட்டும் பொன் பொருள் செயற்கை என்று ஏற்படக்கூடும் ஆடை ஆபரணமும் என்று சேரக்கூட்டும் முயற்சிகள் அனைத்திலும் இன்று வெற்றினே பெற முடியும் நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க நல்லவரை நட்பு இன்று ஏற்படக் கொடுங்க என்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க உத்திரம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய முதலீடுகளில் கவனம் செல்லுங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்குங்க பொருளாதாரம் சீராக உயருங்க பொன்பொருள் செயற்கை மீறி ஏற்பட்டு கூட்டும் இந்த நாள் நீங்க அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது கன்னி கன்னி ராசினியர்கள் என்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும் எது எப்படியோ இறை வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அடுத்தவரிடம் எந்த ஒரு குறைகளும் யாரை பற்றியும் சொல்ல வேண்டாம் சிவாலய வழிபாட்டினால் சிறப்பினை என்று காண முடியுங்க உங்க வாழ்க்கையில மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொள்ள முடியும் அரசியல் துறையில் உள்ளவருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடும் உத்தியோக முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவை ஏற்படுத்தும் எதிர்பாராத விதத்தில் வரவுகள் ஒரு பக்கம் வந்து சேருங்க இன்று வீண் கவலை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும் சோதனைகளை சாதனையாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பண வரவுகள் ஒரு பக்கம் திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் சற்று விடக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலவக்கூடும் எதிலும் சுறுசுறுப்பு இல்லாதது போல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் எதிர்காலத்தையும் இன்று நீங்க சிறப்புடன் அமைத்துக் கொள்ள முடியுங்க கண்ணீர் ஆசிரியர்கள் கூச்ச சுபாவம் கொண்டவராக காணப்படுவார்கள் அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுங்கள் தயவு செய்து மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முயற்சி பண்ணுங்கள் என்று பெண்கள் ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள் காரியங்களையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள் பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும் அக்கம் பக்கத்தில் பொழுது கவனம் இருக்கட்டும் உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் தைரியமாக எதையும் செய்யுங்கள் அது போதுங்க என்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பமும் கோபமும் வரக்கூடுங்க காதல நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்க பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதைவிட முக்கியம் சந்தேக பார்வை குறைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடையணிய வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்குங்க மனக்கவலை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும் சுபகாரிய பேச்சுக்களும் முடிவாகும் சிவாலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் சற்று விட கொடுங்க குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக நிலவும் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள் அஸ்தம் புதிய உறவுகள் மேம்பட்டு கூட்டும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கூட்டும் மீன் மன கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும் ஒற்றுமையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் சோதனைகளை சாதனைகளாக அமைத்துக் கொள்வீர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது இன்று மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும் வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க மாற்றங்களை கண்டிப்பாக விரும்பக்கூடியவர்களாக என்று நீங்க காணப்படுவீர்கள் சித்திரை புதிய உறவுகள் மேம்படக்கூடும் புதிய முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடும் உத்தியோக முயற்சியும் வெற்றி பெறக்கூடும் வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க எதிர்பாராத விதத்தில் வரவுகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க என்று முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதுங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள் கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூட்டுங்க துலாம் துலாம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடும் காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும் புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும் தொழில் வளர்ச்சி குறித்து குடும்பத்தில் ஆலோசனை செய்வீர்கள் கண்டிப்பாக வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க அஸ்திவாரத்துடன் இந்த கட்டிட பணிகளை தொடர்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துவீர்கள் என்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படக்கூடும் பண வரவுகளிலும் தடை ஏற்படுவதினால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அதனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது பண விஷயங்களில் பிறரை நம்பி வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக் கூடுங்க மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மகிழ்ச்சிக்குரிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும் ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும் வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவு பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்கள் தான் இருக்கும் பார்த்துக் கொள்ளலாம் என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் பெண்கள் யாரிடமும் கோபப்பட வேண்டாம் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுத்தாலே போதுமானதுங்க அதே போல் சமையல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும் புத்திக் கொடுமையுடன் ஈடுபடுவது நல்லது பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சினை கொடுக்காது காதல் வெற்றி நோக்கி செல்லும் அவசரப்பட வேண்டாம் முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும் காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியில் கண்டிப்பாக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் மாணவ கண்மணிகளுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பகை சூட முடியுங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய இனி வேண்டும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை என்ற கவலை இருக்கும் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போட பாருங்கள் புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கும் கையில் ஓரளவே காசு பணம் புழங்க கொடுங்க ஆலய வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள் அஸ்தி வாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள் சுவாதி என்று திறமைகளால் வெற்றி பெற முடியுங்க அரசாங்க பதவிகள் தேடி பெறக்கூட்டும் கடுமையாக உழைத்ததற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும் உங்கள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற கவலை இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் நல்லது சொல்லும் பட்சத்தில் மற்றவர்கள் கேட்கவில்லை என்ற கவலை தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம் தடைகளை ஏற்படுத்தினாலும் அதனை உடை தெரிந்து வெற்றி பெற முடியுங்க விசாகம் இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூட்டும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுவது நல்லது பண விஷயங்களில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துவிட பாருங்கள் அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம் அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் விருச்சிகம் விருட்சிகம் ராசினியர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுங்க விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் தேவைப்படும் நாளாக கொடுங்க பணம் பைக்கு வந்து நிமிடத்திலேயே செலவாக கூடிய சோளம் இருக்கக்கூடும் தொழில் முயற்சிகளில் புதியவர்களால் பிரச்சனை உண்டாகக்கூடும் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது இன்று வீண் கவலையை தவிர்ப்பது மிக மிக நல்லது தேவைற்ற பயன்களை குறைத்துக் கொள்வதால் அலைச்சல் கொஞ்சம் குறையுங்க கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களில் கிழத்திடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்று பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசினியர்கள் யாரிடமும் இன்று கோபப்படவே கூடாது பொறுமை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் பொறுமையுடன் செயல்படுவது மிக நல்லது அது மட்டும் இல்லைங்க தூர தேசத்து பயணங்கள் செல்வதற்கான சூழல் இருக்குங்க நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாத பொருட்கள் மீது தயவு செய்து முதலீடுகள் வேண்டாம் அதே போல அதிக வட்டி தொகை அதாவது கடன் வாங்கும்பொழுது அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமும் காட்ட வேண்டாம் செய்கின்ற வேலைகளை உடனே செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க பேச்சு குறைத்து கொண்டு பணியில் ஈடுபட்டாலே உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது பெண்கள் இன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் கொஞ்சம் சோம்பலாக காணப்படுவீர்கள் எதையும் யோசித்து செயல்பட வேண்டியிருக்கும் பெண்கள் அவசர முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டாம் அலட்சியமும் காட்ட வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம் காதலை பொறுத்தவரைங்க குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது காதலில் முடிவெடுக்க முடியாமலே தவிப்பீர்கள் இந்த காதல் நமக்கு சரி வருமா சரிவராதா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த குழப்பம் இன்னும் அதிகரிக்கும் தயவு செய்து காதல நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக என்று கண்டிப்பாக இருக்க முடியுங்க கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் பாடங்களையும் நன்கு படிப்பீர்கள் விளையாட்டு புத்தி கொஞ்சம் இருக்கும் அதனை மட்டும் ஏற கட்டிவிடுங்கள் தேர்வு முடியும் வரைதான் தேர்வு முடிந்த பின்னர் விளையாட்டை நீங்க ஆரம்பிக்கலாம் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் நீ வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று வேண் விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனையும் முடிப்பதற்கு கொஞ்சம் நீங்க யோசித்து செல்லப்பட வேண்டியிருக்கும் உடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள் அற்புதமாக காயநகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள் அது போதுங்க உடைய பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்க கூடுங்க யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது ரொம்ப நல்லது அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும் பொன் பொருள பொருளை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதனால நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைந்து விடக்கூடும் அனுஷம் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும் பண விரயமும் கொஞ்சம் உண்டாக கூடும் பார்த்து மற்றவரிடம் பழக வேண்டும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க பணம் கையில் வந்த அடுத்த நிமிடத்திலேயே செலவாக கூடும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள் கேட்டை தொழில் முயற்சிகளால் ஓரளவு நன்மைகள் ஏற்படக்கூடும் புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வதால் அலைச்சல் கொஞ்சம் குறையுங்க கலை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடுங்க நண்பர்கள் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது அதாவது கெட்ட சகவாசத்தை தவிர்ப்பது மிக நல்லது எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும் அது மட்டுமில்லை சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள் பணத்தை அதிக அளவு விரயம் செய்வீர்கள் சேமிப்பாக மாற்றுங்கள் அது போதுங்க தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று யாரை பட்சம் நீங்க எந்த ஒரு குறைகளும் சொல்ல வேண்டாம் மன அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள் எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறிவீர்கள் எது எப்படியோ கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவீர்கள் வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும் வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது ரகசியங்களை எப்பொழுதும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் வரக்கூடுங்க வேலை வலு சற்று அதிகரிக்கக்கூடும் தொழில்நுட்ப அறிவை இன்று அதிகப்படுத்த வேண்டும் புத்திக் கொரிமையுடன் எதிரும் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் யாரு கேட்டாலும் இன்று பணத்தை கொடுத்து விட வேண்டாம் விரயம் செய்துவிட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நல்ல கூட்டாளிகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல தொழிலாளர்களையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது சிரித்த முகத்தை அவ்வப்போது வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு சோகம் கஷ்டம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி தனுஷு ராசிக்காரர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லவராகவே இருப்பீர்கள் இருந்தாலும் அதனை எப்பொழுதும் நீங்க பயன்படுத்த வேண்டும் இன்று பெண்கள் அவசர முடிவில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம் பெண்களுக்கு யோகமான நல்ல எல்லாம் காத்திருக்கின்றது பெண்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு என்ற பெயரும் புகழும் ஏற்படக் கூடுங்க பெண்கள் நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி நட்புடன் இன்று நீங்கள் காண முடியும் பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் காதலுக்காக அவசரமும் பட வேண்டாம் நேரத்தையும் மீனடிக்க வேண்டாம் உடைய பணிகளை நீங்க சிறப்புடன் செய்தாலே தன்னால் காதல் கைகூடும் பொறுப்பான நபர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க இன்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்படிவீர்கள் கோபப்படிவீர்கள் பெற்றோரிடம் இன்று கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் பெற்றோர் சொல்கின்ற பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் கல்வியில் கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கல்வியில் உங்களால சாதிக்க முடியுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடையனை வேண்டும் வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த நாள் தேவையில்லாத பணிகளில் கவனம் செலுத்த வேண்டாம் பண விரயமும் செய்ய வேண்டாம் விரயங்களால் மன நிம்மதி கொஞ்சம் குறையுங்க மாற்று கருத்துடையோரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்க பாருங்கள் வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் போராட்டம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க ரகசியங்கள் மட்டும் வெளியில் சொல்லாமல் இருக்க பாருங்கள் வேன் விரயங்கள் ஒரு பக்கம் ஏற்படக் எதிலும் காய் நகர்த்தி வெற்றி பெற வேண்டும் அதற்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும் போராடும் நட்சத்திரக்காரர்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்கான பயிற்சியில் இறங்குவது நல்லது யோகா போன்றவற்றில் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள் அது போதுங்க உத்திராடம் செல்வ போக வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும் வேலைபொழு சற்று அதிகரிக்கக் கூடுங்க எந்த ஒரு தொழிலையும் அற்புதமாக கற்றுக்கொள்வீர்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள் வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள் ரகசியங்களை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டுங்க என்று எல்லோரிடமும் மனம் திறந்து பேசுவீர்கள் அது சில விஷயங்களுக்கு உகந்ததாக இருக்காதுங்க அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் வெற்றி நோக்கி செல்ல கொடுங்க மகரம் மகரம் ராசினியர்கள் என்று சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவதற்கான முயற்சிகளில் செயல்படுவீர்கள் விரயங்கள் மட்டும் கொஞ்சம் ஏற்படாமல் பார்த்து கொண்டால் போதும் சொந்த பந்தங்களால் வந்த துயர் கண்டிப்பாக விலகி செல்லுங்க உங்களுடைய பொருளாதாரமும் சீராக என்று உயரக்கூடும் நினைத்தது ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள் ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக என்று இருக்கக்கூடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதிகளுக்கு பின்னர் இப்பொழுது வெற்றியடைய துவங்கக்கூடும் மகரம் ராசி நிலக்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும் விரதம் வழிபாடுகளின் நம்பிக்கை கூடும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லுங்க இன்று பணவரவுகள் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எது நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் வெற்றியை கொடுக்குங்க கொடுக்கல் பாங்கலில் மற்றும் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரவும் சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள் பணிகளை விரைவாக முடியுங்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம் நேரம் ஆகிவிட்டது என்று எதிலும் ஈடுபட வேண்டாம் முக்கியமாக அலச்சல் தரும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம் அலட்சியமும் காட்ட வேண்டாம் உங்களுக்கான நல்லது நடைந்தேற கொடுங்க அதே போல மகரம் ராசினியர்கள் யாருக்கிட்டமே நின்று பணம் கடனாக வாங்க வேண்டாம் அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் சிந்தித்தே செயல்பட வேண்டியிருக்கும் காதல பொறுமை காப்பது மட்டும் ரொம்ப நல்லது குழப்பங்களுக்கு கூட இடம் கொடுக்காதீர்கள் இன்று மாணவர்கள் சிறந்த மாணவர் என்ற பெயர் எடுக்க முடியுங்க கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்ன ஒன்று பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க மாட்டீர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்வீர்கள் அதனை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் கரு நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என் குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டாகக் கொடுங்க சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும் நினைத்தது நிறைவேறுவதற்கு நிதானம் என்பது முக்கியம் அது மட்டுமில்லை இந்த சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் சுப விரயத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டுங்க முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் நாளென்றே சொல்ல முடியுங்க திருபோனும் என்று எதிலும் நீங்க தைரியமாக செயல்படுவீர்கள் காரியங்களையும் மிக அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் முயற்சிகளுக்கு பின்னர் என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடுங்க கூடுமானவரை இன்று பணிகளை விரைவாக முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் தடைகளை உடைத்திருந்து இன்று வெற்றி பெற முடியும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க என்ற விரதம் வழிபாடுகளின் நம்பிக்கை கூடும் இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும் நட்பால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள் அவற்றும் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றி அடையக்கூடும் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள் தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள் தயவு செய்து யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் சேமிப்பாக மாற்ற பாருங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியுங்க ஓரளவு சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியுங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க ஆரோக்கியம் சீராகவே இருக்க கொடுங்க இருந்தாலும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது அதனை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு கொடுங்க நல்லவர்களின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும் பொருளாதார விருத்தி என்று உண்டாக கூடுங்க குடும்பத்தில் கூதுகல பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையக்கூடும் என்று எல்லா விதமான சவால்களையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது வேகத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு இந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் ஏற்படும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் காணப்படக்கூடும் உடைய பொருளாதாரம் சீராகவே உயரக்கூடுங்க என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும் அவர்களும் அவர்கள் மூலம் வந்த துயரங்களும் விலகி செல்லக்கூடுங்க நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளென்றே செல்ல முடியும் என்று பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் பெரிய கடிதங்கள் எல்லாம் இருக்காது சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ் இருக்குங்க இந்த நாளை நீங்க ரொம்ப அற்புதமாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏற்ற மிகுந்த நாளாக அமைத்து கொள்ள முடியும் பெண்கள் இன்று நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்கள் முயற்சி செய்தால் சாதிக்க முடியுங்க முகப்பொழிவும் அழகும் கொடிவிடும் பெண்கள் சிரித்த முகத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்துவீர்கள் எல்லோரிடமும் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள் காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம் பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்லுங்க பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் பெற்றோர் சொல்லுபடி கேட்டு நடக்க வேண்டும் நன்கு படிக்க வேண்டும் படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும் வருகின்ற தெருவில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் மாணவ கண்மணியில் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடையணி வேண்டும் வெள்ளை நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் வெளிப்படக் கொடுங்க எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது சந்திராசம் வர ஆரம்பித்த விட்டத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனமாக இருங்கள் என்று குடும்பத்தில் கூதுகலை பயணங்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்குங்க எல்லா விதமான சவால்களையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சதயம் தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியும் நல்லவரின் நட்பால் நலம் காண முடியும் என்று உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையுங்க வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும் வேகத்தை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு சிறப்புடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள் சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்று இரு சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் கூதுகல பயணங்கள் செல்லக்கூடிய யோகமும் இருக்குங்க நல்லவரின் நட்பால் இன்று நலம் காண முடியும் ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் ஏற்படும் அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது இன்று வீண் ஆசைகளும் மனதிற்குள் தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க எதிர்பாராத சில தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி பெற முடியுங்க இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கியங்கள் கூடுங்க இருந்தாலும் பார்த்து கொள்ளுங்கள் எதையும் யோசித்து செய்யுங்கள் உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் மீனும் மீனம் ராசினியர்கள் என்று முன்பின் தெரியாத நபரிடம் தயவு செய்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் கண்டிப்பாக வேண்டாம் ஓரளவு மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க புகழ்ச்சியும் என்று கொடுங்க புகழ் மிக்கவர்களின் சந்திப்பும் என்று ஏற்பட கூடுங்க தொழில் வளர்ச்சி குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியும் என்று தொழில் புதிய பங்குதார்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் பகை ஒன்று நட்பாக கூடும் பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரும் அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும் என்று சக கலைஞர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கடன்கள் சற்று கண்டிப்பாக குறையுங்க உயர்வான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் அடிக்கடி ஞாபகம் மருதி கொஞ்சம் இருக்கும் அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் பெரிய கடிதல் எதுவும் இல்லைங்க இருந்தாலும் பணமோ நகையோ எங்கேயோ வைத்துவிட்டு வேறு எங்கேயே தேடிக்கொள்ளக்கூடிய சூழ் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களின் கெட்ட சகவாசத்தையும் தவிர்ப்பது நல்லது மீனம் ராசினியர்கள் இன்று கொடுமானவரை ஓய்வாக இருப்பதும் தொழிலில் கவனம் செலுத்துவதும் உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவதும் சிறப்பு வேறு எந்த ஒரு வேலையிலும் இங்கே ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுத்த பாருங்கள் மன அமைதியுடன் நிறுத்த பாருங்கள் முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள் தயவு செய்துங்க யாரையும் விமர்சனமோ கிண்டல் பெச்சுக்களோ உள்ளாக்க வேண்டாம் வீண் ஆசைகள் அவ்வப்போது மனதிற்குள் தோன்றும் பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் தெய்வீக சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்படக் கொடுங்க பெண்கள் கூடுமானவரை பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழங்கள் கோபப்பட வேண்டாம் அவருடைய மனசையும் புரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் இன்று யாரையும் ஊதாசீனப்படுத்த வேண்டாம் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க உடைய பொருளாதாரமும் சீராக கொடுங்க பெண்கள் இன்று முடிவுல தெளிவாக எடுத்தால் போதுமானது காதலை பொறுத்தவரை மீனம் ராசினிகளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை சமாளித்து விடலாம் வெற்றியும் கொள்ளலாம் இருந்தாலும் மன அமைதியுடன் செயல்படுங்கள் அது போதும் என்று மாணவர்கள் பெற்றோர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் பெற்றோரிடம் வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் கவலை மறந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் முன்னேற்றமான கல்வி அமைத்துக் கொள்ள முடியும் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற்று உயர்கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீள நிறத்தில் ஆடையணை வேண்டும் கருண்நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலை நிகழ்ந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருண் நீளம் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்ற மனத்தை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் கோவில் குளங்களுக்கு செல்ல பாருங்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க எல்லா வேலைகளும் உங்களுக்கு கவனம் செல்லுங்க ஏதாவது ஒரு வேலையை மட்டும் நிதானமாக செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க யாரு மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள் கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக வேண்டாம் அதில் கவனம் இருக்கட்டும் உத்திரட்டாத்தி நேரம் காலம் பார்த்து எதில் ஈடுபடுவது நல்லது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக விழுந்திருங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழுங்கள் தேவையில்லாத மன கவலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக் கொடுங்க உடைய பொருளாதார நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும் இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலுங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க ரேவதி இன்று பெயரும் புகழும் உங்களுக்கு ஓங்கி இருக்கக்கூடும் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடும் தொழில் புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும் என்று வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதல் ஏதும் இல்லை என்ன ஒன்று ஞாபகம் மருதி கொஞ்சம் இருக்கும் அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நட்பு மூலம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்